அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களுக்கான ஜனவரி மாத பலன்கள் 2021 புத்தாண்டு பிறக்கின்ற வேளையிலே இந்த ராசி அன்பர்கள் வீடு மனை யோகம் தருகின்ற மாதம்தான் ஜனவரி மாதம். இதுவரை சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு வாய்க்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் கிரக சஞ்சாரங்கள் அமையப்பெற்றுள்ளது. அதிலும் குறிப்பாக நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம குருவும் சனியும் பல்வேறு இன்னல்களை கொடுத்தாலும் இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் நன்மையே தருவார். ஆலய வழிபாடு சென்று ஆற்றினால் இவர்களுடைய வாழ்வில் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அர்த்தாசிரம குரு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தினாலும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் தங்களுக்கு ஏற்றமிகு வாழ்வை கொடுப்பார்கள். எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தங்களுக்கு பல்வேறு இன்னல்களை தர காத்திருந்தாலும் சோதனை காலமாக இது அமையப்பெற்றாலும் அடுத்து வருகின்ற பிப்ரவரி மார்ச் மாதத்திலே செவ்வாய் பலம் பெறுகின்ற நீங்கள் கண்டிப்பாக ஏற்றமிகு வாழ்வு பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்கள் பொதுவாக சுக்கிர பகவானுடைய ஆட்சியின் கீழ் அமையப்பெற்றவர்கள். தங்களுடைய செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டிய மாதம் இது. தலைக்கு மேலே பல்வேறு செலவுகளை நீங்கள் இழுத்து போட்டுக்கொண்டு செய்தால் அடுத்து வருகின்ற மாதங்களிலே சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி நேரிடும். குறிப்பாக சங்கடார சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுத்து ஏனைய உயிர்களுக்கு அதிலும் குறிப்பாக எறும்பிற்கு சங்கடார சதுர்த்தி அன்று எறும்பு பூத்திருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று அரிசி மாவை நீங்கள் இட வேண்டும். மார்கழி மாதத்தினுடைய பாதியும் தை மாதத்தினுடைய பாதியும் இருக்கக்கூடிய மாதம்தான் ஜனவரி மாதம். மார்கழி மாதத்திலே விளக்கீடு செய்யும் பொழுது தயவு செய்து தலைவாசலிலே நெய் விளக்கிடுங்கள். சுக்கிரனுக்கு பிடித்தமான ஒரு பொருளாக இருக்கக்கூடியது நெய் தீபம் ஏற்றுவது. சுக்கிர பகவானுடைய தானியமாக அமையக்கூடியது மொச்சை. ஆகவே மொச்சையை நீங்கள் ஏழை எளியோருக்கு தானமாக வழங்கலாம். மொச்சையை கொண்டு சுண்டலாக்கி வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று இறைவனுக்கு நிவேதனம் செய்து குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் தானமாக தங்களுடைய கரங்களினாலே வழங்கலாம். இவ்வாறு செய்யும் பொழுது இந்த கிரக சஞ்சார கெடுபலன்கள் முற்றிலுமாக நீங்கள் பெறும். தானத்திலே சிறந்தது அன்னதானம். ஏழை எளியோருக்கு தங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் நல்க நல்க உங்களுடைய குறையானது நீங்க பெறும். கிரகதோஷங்கள் நீங்க பெறும். இந்த ஜனவரி மாதம் வளமான மாதமாக அமைய தாங்கள் பேசுகின்ற வார்த்தையிலே கொஞ்சம் நிதானம் தேவை. எதற்கெடுத்தாலும் ஏட்டா போட்டியாக இருக்கக்கூடாது. பதில் உடனுக்குடனே கொடுத்தால் அரசு ஊழியர்களுக்கும் தனியார் தொழிற்சாலையிலே பணிபுரிகின்ற இந்த ராசி அன்பர்கள் கொஞ்சம் இறங்கு முகமாக இருக்க வேண்டி நேரிடும். ஆகவே எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை கண்டு பயப்படாதீர்கள். நான்காம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவானையும் குரு பகவானையும் கொஞ்சம் பார்த்து நடந்து கொண்டால் இந்த கிரகங்கள் நேரடியாக உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்காது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரக நிலையை அமைப்பு பெற்றவர்களால் தங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும். காலம் நன்மை செய்யும், நாளும் கோளும் நன்மை செய்யும். யாருக்கு அதை உணர்ந்து நடப்பவர்களுக்கு கண்டிப்பாக நன்மையே செய்யும் என்று சொல்லி துளாராசி அன்பர்கள் இந்த மாதம் சீரும் சிறப்புமாக வாழ ஜனவரி மாத பலன்கள் நாளும் கோளும் நன்மையே செய்யும் என்று வாழ்த்துகின்றோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் விருச்சிகராசி அன்பர்களுக்கான ஜனவரி மாத பலன்களில் 7.5 ஆண்டுகளிலே இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி நடைபெறுகின்ற இந்த தருணத்திலே
நாளும் கோளும் நன்மையே செய்யக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்திலே கேது பகவான் தங்களுடைய சுயமான இடத்திலே விருச்சிக ராசியிலே பிரவேசம் செய்கிறார். ஏழாம் இடத்திலே ராகுதேவர் பிரவேசம் செய்கின்றார். ஏழரை ஆண்டுகள் இருந்த சனி பகவான் தங்களை விட்டு முழுவதுமாக விலகுகின்ற மாதம். இந்த மாதத்திலே தங்களுக்கு பல்வேறு நன்மைகள் காத்திருக்கிறது. எடுத்த காரியத்திலே வெற்றி, செய்கின்ற தொழிலிலே வளர்ச்சி. ஏற்றமிகு மாதமாக இந்த தை மாதம் மார்கழி மாதத்தினுடைய கடைசி பகுதி அமையப்போகிறது. புத்தாண்டு புது பொலிவை தரப்போகிறது, புது வாழ்வினை தரப்போகிறது. தாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கேது பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் பிரீத்தியாக இருக்கக்கூடிய தலங்களுக்கு சென்று மாற்று இனத்தவருக்கு ஆடை ஆபரணங்கள், அன்னதானம், இதை போன்ற தானங்களை நீங்கள் வாரி வழங்க வேண்டும். ஒன்றாம் இடத்திலே கேது பகவான் இருப்பது அவ்வளவு சரியானது அல்ல. ஆனால் குருவினுடைய பார்வை, மீசபங்க ராஜயோகம் பெற்றிருக்கக்கூடிய குரு மகர ராசியிலே இருந்து தங்களை பதினோராம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கின்ற வேளையிலே செய்தொழிலே பல்வேறு லாபங்களும் குபேர யோகங்களையும் பெறுகின்ற மாதம் இந்த மாதம். தாங்கள் செய்ய வேண்டிய அரும்பெரும் பணி சக ஊழியர்களை அனுசரிப்போடு நடத்துங்கள். சொந்த தொழில் புரிவோர் தங்கள் கீழே பணிபுரிகின்ற பணியாளர்களை நல்ல முறையிலே பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக வீட்டில் உள்ள பெண்மணிகள் ஆடை ஆபரணங்கள், விரும்பிய நகை பொருட்கள் தங்களுக்கு வந்து சேரக்கூடிய மாதம் இந்த தை மாதம் ஜனவரி மாதம். செவ்வாயினுடைய ஆதிக்கத்தின் கீழ் வருகின்ற இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினையும் வீட்டில் உள்ள பெரியோர்களையும் வணங்கி வரும் காணும் பொங்கல் என்று உறவினர்களை சென்று தங்களுடைய சொந்த கிராமத்திற்கு சென்று நகரத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளியோருக்கு ஆடை தானம் செய்தால் வரும் காலம் வசந்த காலமாக அமையும். நாளும் கோளும் நன்மையே செய்யும். குரு பார்வை பெற்ற இந்த ராசி அன்பர்கள், அதிலும் குறிப்பாக மாணவ கண்மணிகள், மேற்படிப்பு படிப்பதற்கான அத்துணை சாத்திய குறிகளும் விரும்பிய கல்லூரி பல்கலைக்கழகத்திலே நல்ல இடங்கள் கிடைத்து படிப்பதற்கு இடம் கிடைத்து பட்டம் பெற்ற காளையர்களும் கன்னியர்களும் நல்ல வேலை பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் அமையும். செய்தொழிலே வெற்றி பெறுவதற்கு சொந்த தொழில் புரிவோர் பல்வேறு திட்டங்களையும் அரசினுடைய மானியத்துடன் கூடிய வங்கி கடன்களையும் பெறக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமையப்போகிறது. வேலைக்கு செல்வோர், தனியார் நிறுவனத்திலே பணிபுரிவோர், அரசு ஊழியர்கள் அனுகூலங்கள் பல பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். வேண்டிய இடத்திலே பணிமாற்றம், பணியிலே பதவி உயர்வு, பேரும் புகழும் சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. இந்த மாதம் விருச்சிக ராசி அன்பர்கள், முதியோர்கள், பெரியோர்கள், மூத்த குடிமக்கள் தாங்கள் விரும்பிய சொந்த இடத்திற்கு செல்லலாம். வளமுடன் வாழவும், நலமுடன் வாழவும், சகோதரத்துவம் பேணவும் இந்த தை மாதம் ஜனவரி மாதம் அமையப்போகிறது. அண்டை அயலாரை அனுசரித்து பொங்கல் திருவிழாவிலே தாங்கள் நிவேதனமாக இறைவனுக்கு கொடுத்ததை எல்லோருக்கும் வாரி கொடுங்கள். தானத்திலே சிறந்தது அன்னதானம். அருகிலுள்ள சிவாலயங்களுக்கோ வைணவாலயங்களுக்கோ சென்று நடைபெறுகின்ற திருவிழாக்களிலே அபிஷேக ஆராதனையிலே குறிப்பாக தயிரும் பாலும் இறைவனுக்கு மிக மிக பிடித்தமான ஒன்று. அபிஷேக பொருளிலே அந்த தயிரையும் பாலையும் கொடுத்து அபிஷேக பொருளாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெறுங்கள். இந்த பாலையும் தயிரையும் கொடுக்கின்ற கோமாதாவை பேணுங்கள். மாட்டுப்பொங்கல் அன்று தங்கள் பகுதியிலே இருக்கக்கூடிய மாடுகளை வணங்குங்கள். மாடுகளுக்கு அகத்திக்கீரை, அருகம்பில், வாழைப்பழம், பச்சரிசி
ஒரு முரத்திலே ஒரு தட்டிலே தாம்பால தட்டிலே வைத்து தங்கள் வீட்டு பகுதியிலே இருக்கக்கூடிய கோமாதாக்களை ஆதரியுங்கள். உழைக்கின்ற காளை மாடுகளுக்கு சக்கரை பொங்கல் நிவேதனமாக வாரி கொடுங்கள் என்று சொல்லி இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையப்போகிறது. இந்த ஆண்டு முழுவதும் குரு பகவானுடைய குருவருள் திருவருள் கூட்டும், குரு பார்வை கோடி நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லி வாழ்த்த வாயும் கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி வாழ்த்துகின்றோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம் குரு பகவானுடைய ஆட்சி பெற்ற தனுசு ராசி அன்பர்களே, தனுசு என்றால் வில், வில்லுக்கு விஜயன், வில்லுக்கு ராமன் என்று சொல்லப்படுகின்ற புராண கருத்துகளிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வைத்த குறி தப்பாது. ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் ஜனவரி மாதம் புத்தாண்டிலே பெறக்கூடிய மாற்றங்களும் ஏற்றங்களும் பல பல. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் ஜென்ம ராசியிலே இருந்து குரு பகவானும் சனி பகவானும் இடம்பெயர்ந்து மகர ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலம் இந்த ஜனவரி மாதம். இந்த ஆண்டு முழுவதும் தங்களுக்கு வளமான வாழ்வும் பலமான ஆண்டாகவும் அமையப்போகிறது. நாளும் கோளும் நன்மையே செய்யும். ஏன், இரண்டாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் ராஜயோகத்தையும் குபேர யோகத்தையும் உங்கள் ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார்கள். நீங்கள் வல்லவர்கள், நல்லவர்கள், ஆனால் சிட சில இடர்பாடுகள் சற்று வந்து போகும் இந்த மாதம். பேச்சை குறையுங்கள். வியாழக்கிழமைதோறும் குரு பகவானை வீட்டிலே வணங்கி ஒரு மணி நேரம் குரு ஓரையிலே, வியாழ பகவான் குரு ஓரையிலே பேசாமல் இருங்கள். செல்போனை அணைத்து விட்டு ஒரு மணி நேரம் மூச்சு பயிற்சி செய்யுங்கள். இந்த மாதத்திலே மகர சங்கராந்தி அன்று தாங்கள் ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்யலாம். இந்த மாதம் சற்று வீட்டிலே இருக்கக்கூடிய நபர்களுடன் அனுசரித்து செல்லுங்கள். இரண்டாம் இடத்திலே சனி பகவானும் குரு பகவானும் இணைந்திருப்பது சில சில தடங்கல்களையும், செய்தொழிலே தடங்கல்களும், தங்களுடைய ஆரோக்கியத்திலே பல பல இன்னல்களையும் கொடுக்கின்ற மாதமாக அமைகிறது. அதற்காக வருத்தப்பட வேண்டாம். தங்களுடைய குலதெய்வம் குரு பகவான் வீற்றிருக்கக்கூடிய ஆலங்குடி தலத்திற்கு செல்ல வாய்ப்பு இருந்தால் செல்லலாம். அவ்வாறு இயலாதவர்கள் தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கோ, வைணவ ஆலயங்களிலே பன்னிரு ஆழ்வார்களிலே குறிப்பாக திருமழிசை ஆழ்வாரை திருமழிசிலே சென்று வணங்கி வழிபாடு ஆற்றலாம். இந்த மாதம் தனுசு ராசி அன்பர்கள் வைத்த குறி தப்பாது. வருகின்ற காலம் வசந்த காலமாக ஆக வேண்டி உழையுங்கள். மாணவ கண்மணிகளிலே எப்போதும் செல்போனை வைத்துக்கொண்டு விளையாடுவது, ஆன்லைன் கிளாஸை தவறாமல் படித்து தங்களுடைய எதிர்கால திட்டத்தை இப்போதே அடித்தளமிட்டால்தான் வருகின்ற கல்வியாண்டு, அடுத்த கல்வியாண்டு சீரும் சிறப்புமாக அமையும். வீட்டிலுள்ள பெரியோர்களும் தயவு செய்து பொழுதுபோக்கிற்காக டிவி முன் அமர்வதும், தேவையற்ற சண்டை சச்சரவுகளை தலையிடுவதும் கூடாது. தங்களுடைய பொழுதுபோக்கை குழந்தைகள் வீட்டில் இருக்கின்றார்கள், நன்றாக அவரை கவனித்துக் கொண்டு படிப்பிலே அவர்களை நாட்டம் செலுத்துவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள். வீட்டிலுள்ள பெரியோர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ராசிக்காரர்கள் மென்மேலும் ஏற்றம் பெறுவதற்கு தான தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லி இறைவனை ஆராதனை செய்யுங்கள். குடும்பம் குடும்பமாக இறைவனுடைய பாடல்களை, பணுவல்களை, மார்கழி மாதத்தினுடைய முடிவு பகுதி திருப்பாவை, ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவையிலே ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், பாழியுள் புக்கு முகந்து கொடாத்தேரி, ஊழி முதல்வன் உருவம்போல் மிகருத்து, பாழியும் தோளுடைய பற்பனாவன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிந்து, தாழாதே சங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி
நீராடையிலோரெம்பாவாய்ன்னுகின்ற பணுவலை தினந்தோறும் மார்கழி மாதம் முழுவதும் பாடினால் ஏற்றமிகு வாழ்வு மாற்றமான வாழ்வு வீறுநடை போடக்கூடிய வாழ்வு அமையும் என்று சொல்லி வாழ்த்துகின்றோம். வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தந்த தலைவனை வணங்கி வாழ்த்துகின்றோம். திருச்சிற்றம்பலம்